கேமராக்காக ஒரு செம்மையான மொபைலா விவோ V20 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலை அன்பாக்ஸ் பண்ணி ஒரு குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுதான் விவோ V20 மொபைலோட பாக்ஸ். பார்க்குறதுக்கே செம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த டிசைனே நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. உள்ள மொபைலும் வேறு லெவலில் டிசைன் கொடுத்துருக்காங்க. இப்போது அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துடுவோம். பாக்ஸில் மேலே விவோ அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து வி ஷேப்பில் ஒரு லைட் டிசைன் கொடுத்துருக்காங்க எப்பயும் போல். இது வந்து வி சீரீஸ் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சென்டரில் அதோட மாடல் நேமான V20 அப்படிங்கிறத பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் வந்தால் சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஹெட்டுக்கு 0.89 இருக்குது, பாடிக்கு 0.49 சார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓரளவு கம்மியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அப்படியே மேலே போனால் மொபைல் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா, ரொம்ப கம்மியான பிரைஸ்ல 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா ஆஃபர் பண்றாங்க, ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கு அப்புறம் அல்ட்ரா ஸ்லீக் மேட் கிளாஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மொபைலா கொடுத்திருக்காங்க. 64 மெகாபிக்சல் நைட் கேமரா, Snapdragon 720G processor கொடுத்திருக்கோம் அப்படி சொல்றாங்க. சோ இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம உள்ள பாப்போம். இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓபன் பண்ணா அப்படினா V20 கேமரா மாதிரி ஒரு கேமரா டிசைன்ல அந்த பாக்ஸ் மேல கொடுத்திருக்காங்க. உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. இந்த பாக்ஸ் குள்ள யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல், அதுக்கு அப்புறம் ஒரு சம குவாலிட்டியான டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாவே இருக்கு, நல்லாவே ஃபிட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நல்ல குவாலிட்டியா ஒரு பியூர் ஒயிட்ல டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாக்ஸ் குள்ள மொபைல் கொடுத்துருக்காங்க. இது சன்செட் மெலடி அப்படிங்கிற ஒரு கலர் சொல்றாங்க. இது பாக்குறதுக்கு நல்ல ஒரு ரெயின்போ கலர் மாதிரி நிறைய கலர்ஸ் வருது. நம்ம எந்த இடத்துல காமிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இதுல பார்க்க முடியுது. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை பத்தி நம்ம அப்புறம் டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் பாக்ஸ் குள்ள பார்த்தோம்னா ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜ் 2.0 சப்போர்ட்டோட ஒரு வயர்டு ஹெட்போன் கொடுத்துருக்காங்க. 3.5 mm பின்னோட இருக்குது. ஃபைனல் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் பாக்ஸ் குள்ள இருக்கு, வேற எதுவுமே இல்ல. இப்போ மொபைல பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல டிசைன் அண்ட் டிஸ்பிளே, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இந்த மொபைல் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. வேர்ல்டுலே ரொம்ப ஸ்லிம்மான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்றாங்க. ஓப்போ F17 ப்ரோவை விட இந்த மொபைல் ஸ்லிம் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம கிட்ட இருக்கிற இந்த மொபைல் வந்து F17 ப்ரோவை விட ஸ்லிம் கிடையாது. ஏனா இது 7.48 mm திக்னஸ் இருக்குது. இது போக ரெண்டு கலர் வேரியன்ட் அவேலபிளா இருக்கு. அந்த ரெண்டு கலர் வேரியன்ட்மே 7.38 mm திக்னஸ் இருக்கு. அதை விட ஒரு 10 mm இந்த மொபைல்ல திக்னஸ் அதிகமா இருக்கு. அந்த 10 mm எதுக்குன்னா அந்த ரியல்ல ஒரு டிசைன் கொடுத்திருக்காங்க, சன்செட் மெலடி அப்படிங்கற அந்த டிசைன்காக ஒரு எக்ஸ்ட்ரா கோட்டிங் கொடுத்திருக்காங்க 10 mm க்கு. அதனால இதோட திக்னஸ் வந்து 7.48 mm இருக்குது. இந்த மொபைலோட weight அப்படினு பார்த்தனா 178 கிராம் இருக்கு. மற்ற ரெண்டு மொபைலோட weight அப்படினு பார்த்தனா 171 கிராம் இருக்கு. ரொம்ப வெயிட்லெஸ்ஸா, ரொம்ப ஸ்லிம்மா ஒரு சம மொபைல் அப்படினே சொல்லலாம் இந்த மொபைல். அதுலயே அந்த ரியர் டிசைன் பாக்கும்போது சன்லைட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர்ஸ் வந்து வேரி ஆயிட்டே இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படினு சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரியான கலர்ஸ், எல்லா கலரும் mix ஆகி தெரியுது. பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படினு சொல்லலாம். இந்த மாதிரியான ரியர் டிசைன் வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சூப்பரா பிடிச்சிருக்குது இந்த டிசைன். அதுக்கு அப்புறம் இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலயுமே கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஸ்காட் சென்சேஷன் யூபி அப்படிங்கற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியர்ல வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியர் கிளாஸ்ல மேட் ஃபினிஷ் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே பெருசா கேப்சர் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. பட் பெரிய அளவுல கேப்சர் பண்ணல அப்படின்னாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து லைட்டா கேப்சர் பண்ணதான் செய்து, கம்ப்ளீட்டா கேப்சர் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ரியர்ல கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். இதுல டிஸ்பிளே 6.44 inch சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 20:9 அஸ்பெக்ட் ரேஷியோட வருது. 430 nits பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. அவுட்டோர் இன்டோர் ரெண்டுலுமே பிரைட்னஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். டிஸ்பிளே பாக்குறதுக்கு நல்லா ஷார்ப்பாகவும் நல்லா டீடைல்டாகவும் ரொம்ப சூப்பராகவே இந்த டிஸ்பிளே இருக்குது. ஆனா இந்த டிஸ்பிளே ரொம்ப ஓல்டான ஸ்டைல்ல, வாட்டர் டிராப் நாஷ் ஸ்டைல்ல கொடுத்திருக்காங்க. அட்லீஸ்ட் பஞ்ச் கோல் கொடுத்திருந்திருக்கலாம், இல்ல பாப் அப் கொடுத்திருந்திருக்கலாம். பாப் அப் கொடுக்கணும் அப்படின்னா மொபைலோட திக்னஸ் அதிகமா இருக்கும். பஞ்ச் கோல் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கு விவோவே ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. 44 மெகாபிக்சல் கேமரா அப்படிங்கிறது கொஞ்சம் பெருசா இருக்குது, அதனால பஞ்ச் கோல்ல அதை வைக்க முடியல. வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைலான ஓல்டு ஸ்டைல நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். எங்களுக்கு டிசைனை விட மீடியா குவாலிட்டிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓல்டு டிசைனான பஞ்ச் கோல் டிசைனை கொடுத்து ஒரு ஸ்லிம்மான மொபைலா எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு விவோ சொல்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. சோ ஓவராலா டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் செம சூப்பரா கொடுத்துருக்காங்க, அதுல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஆம்லெட் டிஸ்பிளே அப்படிங்கறதுனால இன் டிஸ்பிளே பிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா கேமரா. விவோவோட மொபைல் அப்படின்னாலே கேமராவுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கேமராலே எக்கச்சக்கமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமா கொடுத்துருக்காங்க. அதுல பிரைமரி கேமராவா 64 மெகாபிக்சல் நைட் கேமரா அப்படின்னு சொல்றாங்க. இங்க GW1 சாம்சங் சென்சார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க, சோனி சென்சார் கிடையாது. சாம்சங் சென்சாரோட சோனி சென்சார் யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா இன்னும் பெட்டரான அவுட்புட் எதிர்பார்த்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இந்த சென்சாருமே ரொம்ப சூப்பரான போட்டோ குவாலிட்டி எல்லாமே கொடுக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் மல்டி ஃபங்க்ஷன் கேமரா அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், இருந்தாலுமே சூப்பர் அல்ட்ரா வைட், பொக்கே எஃபெக்ட், மேக்ரோ எஃபெக்ட் இது எல்லாமே இந்த ஒரு சென்சார்க்குள்ள அடங்குது. ஃபைனலா ஒரு 2 மெகாபிக்சல் மோனோ
மோனோக்ரோம் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இங்கே தான் வேற லெவல் பண்ணியிருக்காங்க. 44 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டோட. இதுவும் ஒரு சாம்சங் சென்சார் தான், GH1 அப்படிங்கிற ஒரு சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரியர் செல்ஃபி ரெண்டுமே சாம்சங் சென்சார் தான். ஸோ கேமராவில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இது செல்ஃபிலே இருக்கு, ரியர் கேமராலே இருக்கு. நம்ம கொஞ்சம் மூவ் ஆகும்போது சில நேரம் மொபைல் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகாது மற்ற மொபைலில், பட் இதில் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ மூவ் ஆனாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதுனால நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகாது. நம்ம லாங் லைன் நின்று எடுக்கலாம், பக்கத்தில் நின்று எடுக்கும் போதும் ஃபோக்கஸ் மிஸ் ஆகாமல் ஒரு சூப்பராக இந்த கேமரால எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த கேமராவில் இருக்கக்கூடிய இன்னொரு செம்மையான ஃபீச்சர் அப்படின்னா ரியர் கேமராயும் செல்ஃபி கேமராயும் ஒரே டைமில் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டையுமே யூஸ் பண்ணி பிக்சர் இன் பிக்சர் மோட் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துக்க முடியும், இல்லை வீடியோ கால் பேசுகிற மாதிரி டுயல் கேமரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி ரியர் கேமரா செல்ஃபி கேமரா இந்த ரெண்டையும் ஒரே டைமில் யூஸ் பண்ணி நம்மளால் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த ஃபீச்சர் வந்து நிறைய வீலாகர் யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே மோனோக்ரோம் சென்சார் இருக்கிறனால பேக்ரவுண்டை மட்டும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சு நம்மளை மட்டும் கலர்ஃபுல்லாக காமிச்சு வீடியோ எடுத்துக்க முடியும், ஃபோட்டோவும் எடுத்துக்க முடியும். அந்த ஃபீச்சர் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது போக பேக்ரவுண்டை பிளர் பண்ணி வீடியோ எடுத்துக்க முடியும். இது போக எப்பயும் போல போர்ட்ரேட், பனோரமா, டைம்லாப்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க மேக்ரோ. ஸோ ஃபீச்சர்ஸ்க்கு இங்கே பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அது போக ஏஆர் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த கேமராலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ் பற்றி மட்டும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்னா அதுக்குனே ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போடலாம். ஸோ அதுக்கு ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ வேணுமா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்தது அப்படின்னா விவோ V20 இருக்கக்கூடிய கேமரா ஃபீச்சர்ஸ்க்கு மட்டும் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஸோ ஓவரால் கேமரா பொறுத்தாலும் நீங்களே சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாகவும் நல்லா ஷார்ப்பாகவும் ரொம்ப டீட்டெயில்டாகவும் இந்த ஃபோட்டோஸ் இருக்குது. ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேமராவில் கிடைக்குது. இதில் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 720G அப்படிங்கிற ஒரு 8nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட்ரினோ 618 GB வருது. இந்த ப்ராசஸர் வந்து அண்டர் 20,000 நிறைய மொபைல்ஸில் கொடுக்குறாங்க. 15,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயே அவைலபிளாக இருக்குது. இதை வந்து 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட கொஞ்சம் பெட்டராக அட்லீஸ்ட் வந்து 730G இல்லை 732G கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஈவன் சாம்சங்கில் கூட 730G ப்ராசஸர் கொடுக்குறாங்க 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. பட் விவோ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருக்கலாம். பட் 720G நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு சொல்ல இதை விட பெட்டரான ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு செம சூப்பராக இருக்கும். ஏன்னா 25,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 855 ப்ளஸ் ப்ராசஸர் இருக்கிற நிறைய மொபைல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ அதனால் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ப்ராசஸரில் நம்ம கேம் விளையாண்டு செக் பண்ண வரைக்கும் எந்த ஒரு லேகும் இல்லை, ரொம்ப சூப்பராக கேம் விளையாட முடியுது. ஹையர் அண்ட் கேம்ஸ் எல்லாமே லேக் இல்லாமல் நல்லாவே விளையாட முடியுது. இதில் சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் வெர்ஷனான ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 நம்ம அன்பாக்ஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் மொபைல் இது தான். அது போக விவோட ஃபன் டச் வைஸ்லையும் 11 வெர்ஷன் லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் பொறுத்தாலும் ரொம்ப க்ளீனாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆம்லெட் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாராகவே கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக அக்யூரேட்டாக ஒர்க் பண்ணுது. ரொம்ப லோ லைட் இருந்தால் மட்டும் தான் ஒர்க் பண்ணல. ஃபேஸ் அன்லாக்கும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இதில் பேட்டரி கெப்பாசிட்டி 4000mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அடாப்டர் யூஸ் பண்ணி 30 மினிட்ஸில் 65% சார்ஜ் பண்ணிக்க முடியும். 1 hour ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். பட் இதுக்கு விவோ தரப்பில் இருந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மான மொபைலை நாங்கள் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கம்மியாக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாச்சுன்னா மொபைலோட வெயிட்டும் அதிகமாகும், அதோட திக்னஸும் அதிகமாகும். ஸோ 4000mAh அப்படிங்கிறது ஓரளவு போதுமானது தான். சில பேர் வந்து 3500 ஏன் 1800mAh கொடுத்து கூட இதை விட ப்ரைஸ் அதிகமாக வச்சிருக்காங்க. இதை விட பெட்டரான பிராண்டில். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது 4000mAh அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஃபைனலாக இதோட ப்ரைஸ் விவோ V20 வந்து ரெண்டு வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 8GB ரேம் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. 24,990 சேல் பண்ண போகிறாங்க. 8GB ரேம் 256GB இருக்கிறது 27,990 சேல் பண்ண போகிறாங்க. இதோட ப்ரீ புக்கிங் வந்து அக்டோபர் 13ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட சேல் வந்து 20ஆம் தேதியிலிருந்து ஃபிளிப்கார்ட்டில் சேல் பண்ண போகிறாங்க. தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டான மொபைல், ரொம்ப ஸ்லிம்மான மொபைல், செல்ஃபி கேமரா 44 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யாருமே ஆஃபர் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ராசஸர் கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப ஸ்லிம்மாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதனால் அதை பெருசாக நம்ம குறை சொல்ல முடியாது. இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா ரியல்மியிலலாம் 15,000 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பட் 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் ஓரளவு போதுமானது தான். கேமரா ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்கமாக இருந்தாலுமே ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஒரு 22,000-23,000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா செம ஒருத்தான மொபைலாகவே இருந்திருக்கும் ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுலையுமே. ஸோ இந்த விவோ V20 மொபைலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ப்ரைஸுக்கு ஒருத்தான மொபைல் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி லேட்டஸ்ட்டான மொபைல் கேட்ஜெட்ஸுடைய அன்பாக்சிங் ரிவ்யூ அப்புறம் நிறைய மொபைல் கம்பாரிசன் லேட்டஸ்ட் அப்டேட் இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டெக் படிசை எல்லா சோஷியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது
மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் அப்டேட்டை இன்னும் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.